திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவசர கோலத்தில் வந்துட்டு காதல் மேரேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளும் பார்க்க மாட்டோம், நட்சத்திரம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஒத்த தலைனாலே பாம்புனாலே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, பயம். ஆனால் பத்து தலை நாகம் அப்படின்னு பார்க்கும்போது அது பத்து தலை பாம்பு அப்படின்னா பிரச்சனை இல்லையா, எப்போ பார்த்தாலும் புசு புசுன்னுட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்து ஒரு ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது ஒழுக்கம், அதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது குடும்ப நிலைகளை அழகாக எடுத்து செல்லக்கூடியது, அதே மாதிரி குழந்தை நிலைகளை அழகாக எடுத்து செல்லக்கூடியது, அதே மாதிரி வாழ்க்கை நிலையை அழகாக எடுத்து செல்லக்கூடியது. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணும், ஒரு கேரக்டர் வாய்ஸில் வந்து ஒரு பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மற்றவர்களுக்கு உதாரணமாக உங்களை வாழ வைக்கும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது வந்து குழந்தை பிறக்கிறதுலையோ இல்லை கணவன் மனைவி உறவுலேயோ இல்லை கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை நிலையிலையோ ஒழுக்கத்திலேயோ எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனால் என்ன அப்படின்னா திடீர் மாற்றம் உண்டாகி கணவன் மனைவிக்கு பிரிதலை ஏற்படுத்தக்கூடிய பல உறவுகள் வந்து அதனால் வந்து பிரிவினைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கவங்க தான் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக மறு திருமணம் அப்படின்றது தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியோ தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியோ கண்டிப்பாக வந்து மறு திருமணம் அப்படின்றத வந்து பண்ணலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பறிபோகும் அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது. அப்போது தன் வாழ்க்கையை வந்து தானே கெடுத்துக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆயில்ய நட்சத்திரத்தில் நமக்கு வந்துட்டனாக்கா திருமணம் நடந்துச்சுன்னா அப்போ வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இது வந்து கணவன் மனைவியை திட்டுறதோ இல்லை மனைவி வந்து கணவனை திட்டுறதோ இந்த மாதிரி வந்து ஏழாகுடமாக ஒரு பிரச்சனையை வந்துட்டு அது கலப்போம் அப்படின்றதுனால இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நீடிக்குமா, நிரந்தரமாக வாழ்க்கை தங்குமா அப்படின்னு கேட்டால் சம்பந்தமே இருக்காது பிரிதலுக்கு. ஓகேங்களா, நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நல்லா தானே மற்றவங்களுக்கு உதாரணமாக இருந்தாங்க, ஏன் இப்படி திடீர்னு வந்து மாற்றங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு மற்றவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு போட்டு மென்ற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கேவலமாக மாறக்கூடிய அளவுகளில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் ரீமேரேஜ்ன்றது கண்டிப்பாக தேவை. இதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு ஒரு 11 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து வீட்டிலையே வெங்கடாச்சலபதியோட படத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி விரதம் இருக்கணும், டெய்லி மாவிளக்கு மாவு ஏற்றணும், வேத்தி என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சந்திக்குது, அதனால் என் வாழ்க்கை பறிப்போயிடக்கூடாது அப்படின்றது என்ன பண்ணணும்னா தேங்காய் பழம் பூ வெத்தலை பார்க்க வச்சு அர்ச்சனைகள் பண்ணணும். அதே மாதிரி வந்து வெங்கடாச்சலபதியினுடைய அஷ்டோத்திரத்தை நீங்கள் வந்து மலர்களால் நீங்கள் மல்லிகையாக எந்த மலரோ துளசி வேண்டாம், மற்ற மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மாவிளக்கு மாவு 9 தீபம் அப்படின்றத ஏற்றுங்க. ஏற்றி உங்களுடைய கணவனோ இல்லை மனைவியோ ரெண்டு பேருமே பிரியக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் ரீமேரேஜ் பண்ணணும். அப்போ வந்து என்னாக்கா 11 நாள் நீங்கள் இந்த மாதிரி வந்து பூஜைகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளாக நல்ல ஜோதிடராக பார்த்து ஒரு திருமண நாளை தேர்ந்தெடுத்து இருவரும் முறைப்படி மறுபடியும் திருமணம் செய்தால் உங்களோட வாழ்க்கை பெறுவதற்கு உண்டான அமைப்பை தவிர்க்கலாம் அப்படின்றத வந்து உங்கள் முன் வைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து